மாலத்தீவில் புதிய இந்திய துணை தூதரகம் திறக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் இன்று நடந்தது. இதில் பல்வேறு முடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டன. நாக்பூரில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படை அதாவது NTRF அகாடமியில் மூத்த நிர்வாக தரத்தில் இயக்குநர் பதவி ஒன்றை உருவாக்க மத்திய உள்துறை அமைச்சகம் விருப்பம் தெரிவித்தது. இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. NTRF அகாடமியில் இந்த இயக்குநர் பதவி உருவாக்குவதன் மூலம் இந்த அமைப்பின் தலைமை கட்டுப்பாடு அனுபவம் வாய்ந்த மூத்த அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும். இதன் மூலம் NTRF அகாடமியை அதற்கான நோக்கங்களுடன் வழிநடத்த முடியும். இந்த NTRF அகாடமி தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாநில பேரிடர் மீட்புப் படை, ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படை ஆர்வலர்கள், சார்க் மற்றும் இதர நாடுகளின் வீரர்கள் 5000-க்கும் மேற்பட்டோருக்கு ஒவ்வொரு ஆண்டும் திறன் அடிப்படையிலான பயிற்சிகளை அளிக்கும். தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சி திட்டங்களை இந்த அகாடமி மேம்படுத்தும். இதன் மூலம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினரின் பயிற்சியின் தரம் மேம்படும். மேலும் மாலத்தீவின் அத்து நகரில் புதிய இந்திய துணை தூதரகம் திறக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. புதிய துணை தூதரகம் திறப்பதன் மூலம் மாலத்தீவில் இந்தியா தூதராக அதிகாரிகள் எண்ணிக்கையையும் செயல்பாடுகளை அதிகரிக்கவும் உதவும். வர்த்தகம் உட்பட இருதரப்பு உறவு அதிகரிக்கும். இதன் மூலம் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். இந்தியாவின் தற்சார்பு இந்தியா இலக்கும் உதவியாக இருக்கும். இந்திய செலவு கணக்காளர்கள் நிறுவனம் மற்றும் இந்திய நிறுவன செயலாளர்கள் நிறுவனங்களின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது.